வணக்கம். நான் ஜாழ்பாணத்தின் கனிஷ்டன். நான் ஜாழ்பாணத்தின் கனிஷ்டன். இந்திய காணொலி வந்து இன்னத்தை பார்க்க வந்திருக்கிறவங்க, அதாவது ஜாழ்ப்பாணத்தில் மருதராமர இடத்துல காணப்படுகின்ற ஒரு ஆஞ்சநேயர் கோயிலை பற்றி பார்க்க வந்திருக்கிறோம். பாருங்கள் இந்த நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இப்போ நாங்கள் வந்து ஆஞ்சநேயர் கோயில் படியில் நிற்கிறோம். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு இறங்கி வந்திருக்கிறோம். பாருங்கள், உண்மையிலே இந்த ஆஞ்சநேயர் கோயிலானது மருதராமர் இடத்துல மிக ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயம் என்றே சொல்லணும். இந்த ஆஞ்சநேய கோயில் ஒரு பெரிய ஆஞ்சநேய சிலை காணப்படுகின்ற பாருங்கள். அந்த சிலை வந்து மிகவும் பிரசித்தியமான சிலை ஆஞ்சநேய கோயில். யாழ்ப்பாணத்திலேயே ஒரே ஒரு ஆஞ்சநேய கோயிலாக காணப்படுகின்ற, அதுவும் வந்து இந்த மருதாமர இடத்தான் இந்த ஆஞ்சநேய ஆலயம் வந்து காணப்படுகின்றது. இந்த ஆலயத்தில் காணப்படும் இயற்கை அம்சங்களை சுற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவுமே நல்லா இருக்கும். பாருங்கள், இதுதான் ஆலயத்தினுடைய வெளிப்புற தோற்றம். பாருங்கள், இந்த ஆலயத்தில் பாருங்க, இதில் அதாவது சிங்கம் போன்ற அமைப்பில் இந்த சிற்பத்தை செதுக்கி இருக்கிறாங்க. அதாவது ஒரு சிங்கம் படுத்திருப்பது போல் இருக்குது. இந்தியாவில் இருக்கிறது தேர் மூட்டி, உள்ளுக்கு தேர் நிறுத்தப்பட்டிருக்காது. திருவிழாவின் போது தான் வெளியில் இழுப்பார்கள். அதனால் நாங்கள் சொன்ன அந்த சிலை எவ்வளவு ஹைட்டுன்னு பாருங்க. சிலையை பார்க்குறதுக்கு முன்னுக்கு நாங்கள் இந்தியாவில் சின்ன சிலையில் காணப்படுகின்றது. அந்த சிலையை பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் பாருங்க, இந்த சிலை காணப்படுகின்ற இந்த சிலையில் வந்து ராமர், லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர் மற்றும் சிவலிங்கம் காணப்படுகின்ற பாருங்க. ஒரு சீதா தேவியும் இருக்கிறா பாருங்கள். இந்த காட்சி வந்து ராமாயணத்தில் வர ஒரு காட்சின்னு சொல்லணும். அதாவது சிவலிங்கத்தை பாருங்க, அதாவது ராமேஸ்வரத்தில் வந்து இந்த சிவலிங்கத்தை அதாவது ராமர் செஞ்சு வந்து சிவனை வழிபடுகின்ற காட்சியாக இந்த காட்சி, அதைத்தான் இங்கே சிலையாக செஞ்சுக்கிறாங்க. பாருங்கள், இங்கே பாருங்க, இது அதாவது அழகுக்காண்டி வளர்க்குற இந்த செடி இருக்குல்ல, இந்த செடி, இந்த செடியை அப்படியே இதில் அப்படியே முளைக்க பண்ணி அதுக்குள்ள சுவாமி ஃபோட்டோக்கள் வச்சிருக்கிறார்கள். அழகாக இருக்கு இது. அதாவது கோயிலுக்கு கீழே காணப்படுற ஒரு மண்டபம். இது முன்னாடி ஒரு சிலை ஒன்று இருக்குது. இது துவார பாலகி என்று சொல்லுவார்கள். இவள்கிட்ட நாங்கள் அனுமதி கேட்டு தான் உள்ளூர் செல்லலாம். மேலும் ஆலயத்தை சுற்றி பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஆலயத்தில் பாருங்க, அதாவது அந்த ஆஞ்சநேய சிலையை எப்படி நிற்கிதுன்னு பாருங்க. அதாவது கருங்கல்லால் தான் இதை கட்டியிருக்கிறாங்க. பின்பக்கம் அதாவது அந்த சிலைக்கு சப்போர்ட் அணிக்கணுமென்று தான் கருங்கல்லால் கட்டியிருக்கிறாங்க. கீழே அழகுக்காண்டி பூக்கள் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. அதாவது அழகுக்காண்டி வளர்க்கப்படுற இந்த பூக்கள், இது அநேகமானங்களுக்கு இந்த வீடு வாழ்ச்சியாக இருக்கும். ஆனால் இதில் கலர் கலர் பூக்கள் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, இதுதான் அந்த கருங்கல். இந்த கருங்கல்லால் கட்டின சிலை இருக்கல்ல, இது உண்மையிலேயே இன்னும் நல்ல ஸ்ட்ராங்காக தான் கட்டப்பட்டிருக்கும். அங்கே சிலையை பாருங்க, அவ்வளோ ஹைட் என்ன. நாங்கள் இப்போ சிலையை பார்க்கலாம். பாருங்க, இந்த சிலை வந்து உண்மையிலேயே மிக பெரிய சிலை. பாருங்க, யாழ்ப்பாணத்தில் காணப்படுகின்ற யாழ்ப்பாணத்தில் இந்த மருதாமர இந்த இடத்துல இந்த ஆஞ்சநேயர் கோயில் காணப்படுகிற பாருங்க, இதான் அந்த சிலை. எந்த பெரிய சிலைன்னு பார்த்தீங்களா, யாழ்ப்பாணத்திலே ஆலயங்களை காணப்படுகிற மிகவும் உயரமான சிலை இதுதான். பாருங்கள், பெரிய ஆஞ்சநேய சிலை. அங்கால பாருங்க, அதாவது போட் வச்சிருக்கிறாங்க. இந்த சிலையை அமைச்ச வந்து அதையும் போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே இந்த அனுமண்ட வாழில் பாருங்க, ஒரு மணி கட்டி இருக்கிறார்கள். இங்கே இதுதான் அந்த போட் பாருங்க. விஸ்வரூப ஆஞ்சநேய சிலை 75 அடி உயரத்தில் இதை வடிவமைத்திருக்கிறார் ஒருத்தர். சிற்ப கலை மாமணி கா விஜயன் சதபதி என்று போட்டிருக்கு. காரைக்கால் தமிழ்நாடு, அங்கே இருந்து வந்து இதை உருவாக்கியிருக்கிறாங்க. 75 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த சிலை வந்து. 75 அடி உயர சிலை வந்து சிலை இது இது இதை வந்து கட்டணம் வந்து தமிழ்நாட்டில் இருந்து வந்த கலை மாமணியோட, அதாவது விஜயன் இஸ்பதி என்ற கலை மாமணியாக இந்த சிலையை வந்து கட்டியிருக்கிற, அதுவும் வந்து தமிழ்நாட்டில் காரைக்கால் என்ற இடத்துல இருந்து வந்தவரால் இந்த சிலை கட்டியிருக்கிறார். அதான் அவற்றை இது அடிச்சுக்கிறாங்க செம்படிவம்.
இப்போ இந்த ஆலயத்துக்கு வர்ணம் தீட்டுவதற்கு வந்து நிப்போன் பெயிண்ட் பயன்படுத்திக்கிறாங்க பாருங்கள். அதுதான் இந்த போர்டில் போட்டுக்கிறாங்க பாருங்கள். ஆஞ்சநேய சிலையை பாருங்கள், இந்த அழகாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே கீழே பாருங்கள், இது புல்லுக்குள்ள வெள்ளாயிரம் முளைத்து நிற்குது. அப்படியே இங்கால செவ்வந்தி வேறு குரோட்டன் வேறு அந்த அழகு வளர்க்கக்கூடிய பூங்கண்டெல்லாம் நட்டுருக்குறாங்க. உண்மையில் இது வந்து இயற்கை காட்சியாகிற பாருங்கள். இந்த ஆஞ்சநேய சிலை கீழே வந்து பச்சை பசையிலேருந்து தாவரங்கள் வளர்த்துக்கிறாங்க பாருங்கள். இயற்கை தாவரங்கள் வளர்த்துக்கிறாங்க, செவ்வந்தி மல்லிகை வாடாமல்லிகை. கீழே வெள்ளாரையெல்லாம் முளைத்து நிற்குது. அருகாம்புல்லு அருகாம்புல்லு பாருங்க, பூக்கண்ட காட்சியில் பாருங்க, அழகா இருக்குன்னு பாருங்க. இதுதான் செவ்வந்தி பூ. இந்த செவ்வந்தி பூ பொதுவாக அதாவது பூச்சிகள் நாடி வராது இந்த பூவை, அதுக்காண்டி நட்டுருக்குறாங்க பூச்சிகள் வராமல். இதெல்லாம் எங்க துளசி நட்டுக்கிறாங்க பாருங்க. ஆஞ்சநேயருக்கு வந்து துளசி வந்து விருப்பம், மண்டால வந்து துளசி கண்டா வந்து சிலை கீழே நட்டுக்கிறாங்க பாருங்க. இது வந்து கற்பூரம் கொளுத்துற தட்டு ஆஞ்சநேயருக்கு. இன்னும் இந்த கோயிலில் காணப்படுற இயற்கை காட்சியில் பார்க்கலாம் பாருங்கள். எவ்வளோ பச்சை பசியில் நடக்கு பார்த்தீங்களா, ஆலயம் மீது முன்புற தோட்டம். இப்போ பாருங்கள் பிரஸ், நாங்கள் வந்து ஆஞ்சநேயர் சிலைக்கு முன்னுக்கு தான் நிற்கிறோம் பாருங்கள். கோவிலெலாம் தெரியுது பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. இந்த ஆலயத்தில் காணப்பட பல இடங்களை சுற்றி பார்க்கலாம். அதாவது இதில் ஒரு மானொண்டு இருக்குது, இது சிற்பத்தில் வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த மான் அந்த புல் இருக்கல அதை சாப்பிடுவது போல தான் இந்த சிற்பம் அமைச்சிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது அந்த சின்ன சாடி மாதிரி செதுக்கி அதுக்குள்ள நட்டுருக்குறாங்க. இது தாமரை குளம், தாமரை நட்டு உள்ளுக்கு ஒரு அமைப்பாக செஞ்சுருக்கிறாங்க. அங்கே பாருங்கள், அதுலேயே ஒரு சிலை காணப்படுதெல்லாம். அது இந்த குளத்துக்கு தண்ணி ஊற்றுறது போல் இருக்குது. அப்படியே அங்கால பாருங்கள், அது ஒரு உயிரினம் தண்ணிக்க வளர்றது வாழ்கிறது. அதையும் சிற்பமாக செதுக்கி இருக்கிறாங்க. முன்னுக்கு ஆஞ்சநேயர் சிலையொன்று காணப்படுது, அதில் ஆஞ்சநேயர் தியான நிலையில் காணப்படுறார். இதில் பாருங்கள் கிருஷ்ணரை போட்டுக்கிட்டாங்க பாருங்கள். இவரான் கிருஷ்ணர், கிருஷ்ணர் தான் வந்து ஆஞ்சநேயர் வழிபடுறவர். அதால் வந்து கிருஷ்ணர் சிலை செஞ்சுக்கிறான் பாருங்கள். இந்த சிலையை பார்க்கவும் நல்லா இருக்கு பாருங்கள், இவ்வளோ நீட்டாக செஞ்சுக்கிறாங்கன்ட்டு. சூப்பராக இருக்குது இந்த சிலை. கீழே பாருங்கள், இது ஒரு அதாவது நந்தி படுத்துருக்கிறது. இது பெரிய அந்த நந்தி, பின்னுக்கு ஒரு மரம் போன்ற அமைப்பு செஞ்சுருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த சிலையை நல்லா வடித்திருக்கிறார்கள், நல்லா இருக்குது. பாருங்கள், நாங்கள் அந்த சிலை கிட்டே நிற்கிறோம் பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்கணும் அந்த சிலை பார்த்தீங்களா. பின்னாடி பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குன்னு அந்த சிலை, அழகாக இருக்கல்ல. இன்னும் பல காட்சிகளை சுற்றி பார்க்கலாம் நண்பர்களே. இங்கே பாருங்கள், மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு அதாவது கிருஷ்ணன் தேரோட்டிய வார அந்த இதை அப்படியே சிலையாக வடிச்சிருக்கிறார்கள். முன்னுக்கு நாலு குதிரை, அப்படியே கிருஷ்ணன் தேரோட்டியாக அப்படியே போகிறாரு பாருங்கள். இது உண்மையிலேயே அழகாக இருக்குது. இந்த சிற்பம் சில்லெல்லாம் நல்ல நீட்டாக செதுக்கி இருக்கிறார்கள். உண்மையிலேயே செம்ம அமேசிங்காக இருக்குது. நாலு குதிரையில் வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக செல்லுகின்றார். இந்த காட்சி வந்து மகாபாரதத்தில் வருகின்ற ஒரு காட்சியாகும் பாருங்கள். இந்த கோயிலில் வந்து பல அழகான சிற்பங்கள் காணப்படுகின்றன. எல்லா சிற்பங்களும் வந்து ஒன்று கதைகளோடு தொடர்புடைய சிற்பமாக காணப்படுகின்றன. ராமாயண கதை மற்றும் மகாபாரத கதைகளோடு தொடர்புடைய சிற்பங்களாக காணப்படுகின்றன பாருங்கள். இவ்வளோ சிற்பங்களும் வந்து இந்தியாவில் பாரதத்தில் காணப்படுவதை போலே அமைச்சிருக்கிறாங்க பாருங்கள். ஹலோ வீவர்ஸ், இங்கே பாருங்கள், இதோட சின்ன தடாகம் போன்ற அமைப்பெலாம் அமைச்சிருக்கிறாங்க. உள்ளுக்கு சின்ன சின்ன மீன் எல்லாம் இருக்குது. இதா பாருங்கள், சின்ன சின்ன மீன். இதோ ஐதர் இல்லா வேறு சின்ன நத்தைகள் எல்லாம் இருக்குது. தாமரை மட்டும் வளர்ந்துருக்கு பாருங்கள், அது நீல கலர் தாமரை, நல்லா இருக்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் ஐதர் இல்லா. இது தாமரையில், தாமரையில் நல்ல வட்டமாகவும் நல்ல அழகாகவும் இருக்குது. இங்கே பாருங்கள், இது கரையில் ஒரு முதலை நிற்கிறது போல் ஒரு சிற்பமும் ஒன்று வரைச்சிருக்கிறாங்க. இந்த சிலை வந்து உண்மையில் நல்லா இருக்கு பாருங்கள்.
அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் அந்த சிற்பமோண்டு செஞ்சுருக்கிறாங்க. அந்த அந்த குடத்துலேருந்து கீழே தண்ணி ஊற்றுற மாதிரி தான் படிச்சிருக்கிறார்கள். நல்லா இருக்குது. இதுதான் ஆஞ்சநேயர் கோயில், அதாவது கோபுரம். மேலே பாருங்கள், அதாவது பெரிய ஒரு சிலையொன்று செதுக்கி இருக்கிறாங்க. ஆஞ்சநேயர் கோயில் ஆஞ்சநேயர் ஒரு சிலையொன்று செதுக்கி இருக்கிறாங்க. பல சிற்பங்களும் இருக்குது பாருங்கள். உள்ளுக்கு அந்த வெள்ளை பெயிண்டால் அடிச்சிருக்கிறாங்க அந்த சிலையெல்லாம். மேலே பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு புறா எல்லாம் இருக்குது. இந்த சிலை பாருங்க, இந்த கோபுரத்து மேலே ஒரு இன்னொரு ஆஞ்சநேயர் சிலை காணப்படுங்க பாருங்க, எவ்வளோ நல்லா இருக்குண்டு. ஹலோ வீவர்ஸ், இங்கே பாருங்கள், அதாவது மகாபாரதத்தில் வர்ற ஒரு அந்த போரில் விஷ்ணு அதாவது அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக போகிற அந்த அந்த இதை அப்படியே சிலையாக அப்படியே இது செஞ்சுருக்கிறார்கள். உண்மையிலேயே நல்லா இருக்குது. மேலே பாருங்கள், அதாவது கொடி பறக்குது. அங்கால விஷ்ணுண்ட 10 அவதாரமும் அப்படியே காட்டப்பட்டிருக்குது. இங்கே பாருங்கள், இது அதாவது இந்த மண்டபத்தின் தூண் வீணேண்ட அமைப்பில் செஞ்சுருக்கிறார்கள். இந்த இது அப்படியே கோல்டு கலர் பெயிண்டால் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அங்கால போயிருக்கிற விஷயங்களை நாங்கள் அங்கால பார்க்கலாம், வாங்க. ஹலோ வீவர்ஸ், நாங்கள் இப்போ ஆஞ்சநேயர் கோயிலுக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறோம். இந்த படிக்கட்டால் தான் நாம் இப்போ ஏறி போய்கிட்டு இருக்கோம். உள்ளுக்கு போகிறோம். இதுதான் அந்த ஆஞ்சநேயர் கோயில் பாருங்கள். வெள்ள தூண் எல்லாம் இருக்குது. இந்த இடத்த பாருங்கள், நல்லா மாவுலெல்லாம் பதிச்சிருக்கிறார்கள். நல்லா இருக்குது. இந்த இந்த சிற்பங்களை பாருங்கள், மிகவும் ரொம்ப அழகாக இருக்குது. இதில் இருந்து அப்படியே அந்த சிலையை பாருங்கள், எவ்வளவு ஹைட்டில் இருக்குதுன்னு நல்ல அமேசிங்காக இருக்குது. கீழே பாருங்கள், இதுதான் அந்த ஆலயத்தின் முன் வாசல். இங்கால அந்த ஆலயத்தின் பொருட்கள் விற்கிற கடை இருக்குது. நாங்கள் இப்போ ஆலயத்துக்கு மேலே நிற்கிறோம் பாருங்கள், உள்ளுக்கு ஆலயத்துக்கு. இதான் ஆலயத்தின் உள்புற தோற்றம் பாருங்கள். அங்கே பாருங்கள், அதான் ஆஞ்சநேயர் சிலை. வசந்த மண்டபம் பாருங்கள், இப்போ பூசை நடந்து கொண்டு இருக்குது. இதில் பாருங்கள், பல சிலைகள் காணப்படுங்க பாருங்கள். எல்லா சிலையுமே வந்து அழகாக இருக்குது பாருங்கள், செதுக்கி செஞ்சுக்கிறாங்க. இதில் காணப்படுற ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு ஒரு கதையை உணர்த்தபடியே தான் இது செஞ்சுருக்கிறார்கள். இதை பாருங்கள், மேளம் வாசிக்கிற மாதிரியே அப்படி கதையை உணர்த்துகிற மாதிரி தான் இதை செஞ்சுருக்கிறார்கள். மிகவும் ரொம்ப நல்லா இருக்குது. மேலே பாருங்கள், ஒரு கோலம் மாதிரி ஒன்று அமைச்சிருக்கிறார்கள், அதுவும் நல்லா இருக்குது. நடுவில் சூரிய பகவான் நல்லா இருக்குது. ஹலோ நண்பர்களே, வீடியோவை வந்து நிறைவு செய்கிற நேரம் வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காம எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நாங்கள் இதன் தவறுகள் விட்டுருந்தா கமெண்ட் மூலம் எங்களை தெரியப்படுத்துங்க. அப்படியானா தான் நாங்கள் வேறு வேறு காணொலியில் அதை சரி பண்ணிக்கொள்ள முடியும். ஓகேவா, நாங்கள் இப்போ இந்த வீடியோவை முடிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நன்றி, வணக்கம். மீண்டும் காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.